தமிழ்நாட்டிலிருந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாம் ஜானோட லைஃப் ஸ்டைல் தான். எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் பாட்டை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். இந்த வேலை எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிரிப்புக்காகவும் சிந்தனைக்காகவும் மட்டும்தான். யாருடைய மனசையும் கஷ்டப்படுறதுக்காகவும் புண்படுத்துறதுக்காகவும் இல்லைங்கிறத தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் சில பல சம்பவம்லாம் நடந்துச்சு, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சிஸ்டர் குலவும் செங்கலில் ஏறும் பாதமிரண்டில் பன்மணி சலங்கை கீதம் பாடகின் கிளியாட மயில நடனம் செய்யும் மயில் வாதன கையில் வில்லாதன காக்க வென்று வந்து வருக வருக வேலாயுதன வருக வருக மயிலும் வருக இந்திரன் முதலாய் எட்டி சூற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாச மருக வருக வருக ஆசகுமார கணினி உன் வருக ஆறுமுகம் படித்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நினை நிமிஷம் வருக சிறடி வேலவன் சீக்கிரம் வருக 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 சஷ்டி நோக்க சரவணபவன் சிஸ்டர் குலவும் செங்கதி வேயும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடகின் கிணியாடு ஐயனாடும் செய்யும் மயில் வாதன பூச்சி பூச்சி கதிர் வேலா பூச்சி. மணி 10:00. இப்படியா ஒரு மனுஷன் தூங்குவான்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன்லாம் வாக்கிங் போயிட்டே வந்துட்டான். அவன் வாக்கிங் போகிறத பார்க்குறதுக்கு தான் நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்து என்கிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கியா? எழுந்திரிங்க முதல்ல, எந்திரிச்சு முதல்ல காஃபி குடிங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்பெஷலானதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கேலண்டரில் மார்க் பண்ணியும் வச்சுருக்குறாங்க. ஆனால் லைஃப்பில் ஒய்ஃபுங்கிறவங்க மட்டும் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் எதுவுமே யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசைக்கிள் கலண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாங்க, ஆமாம், நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. கல்யாணம் பண்ண புதுசில் எங்கள் அப்பாட்ட நீங்கள் என்ன கேட்டீங்க? நமக்கு கட்டுறதுக்கு பொண்ணு கிடச்சா அது சூப்பர்னு சொன்னீங்க. இன்னும் பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது பம்பர் ஆஃபரில் சொல்லியிருக்கீங்க. அதனால் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சரிம்மா, இன்னைக்கு பூஸ்டா, ஹார்லிக்ஸா இல்லை போன்விட்டாவா, என்ன ஸ்பெஷல்? ஏன் காஃபி டீலாம் போட்டால் சார் குடிக்க மாட்டீங்களோ? சாருக்கு ஸ்பெஷலாக பூஸ்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா இது மாதிரி சில பல ஐட்டங்கள் இருந்தால் தான் காலையில் எழுந்திருப்பீங்களா? வேணும்னா இன்னும் புதுசாக ட்ரை பண்ணவா? ராகி மால் இருக்கு இல்லையா, அது என்ன ப்ரிப்பேர் பண்ணி தரவா? ஐயோ, மைண்ட் வைஸை நினச்சி ரொம்ப சத்தமாக பேசிட்டோமோ? கிடைக்கிற காஃபிக்கும் ஆப்பு விழுந்துற போது எந்திரிச்சு இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். காஃபி குடிச்சிட்டிங்களா? வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு அப்படி என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு நீ செஞ்சிருக்க? என்னம்மா அப்பளம்லாம் வச்சுருக்க, ஆனால் பாயசம் வைக்க மறந்துட்டியா? என்ன உளறீங்க, அப்பளமா? ஒன்றும் புரியலையே. நீனே பாருமா, அப்பளம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அப்பளத்துக்கு எதுக்கு பூரிக்கிழங்க மசாலாலாம் செஞ்சுருக்க? எனக்கு டவுட்டாக இருக்கே. அது அப்பளம் இல்லைங்க, பூரி. பூரிக்கு தான் பூரிக்கிழங்கு மசாலா தொட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்ன பின்ன தெரியுமா, பூரி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? அப்படியா, கலர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்பளம் மாதிரியே தான் இருக்குது இந்த பூரியும். ஓகே, ஐ வில் மேனேஜ்.
காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஆசையாக அன்பாக பரிமாறலான்னு வந்தா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அடி நல்லா விழுத்து கட்டுறாளே, எந்த சிம்முக்கு கோச்சிங் போயிருப்பா? கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெயினரை பார்த்து நம்மளும் அட்லீஸ்ட் கராத்தே அது மாதிரி பெரிய பெரிய இது இல்லைனாலும் குட்டி குட்டியாக இருக்கிற கும்ஃபு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது கற்று வச்சுக்கணும். சண்டை போட மாட்டோம், இருந்தாலும் அந்த சண்டை போடும்போது தடுக்க தெரிஞ்சா அது மட்டுமாவது கொஞ்சம் சேஃப்டிக்கு உதவும்ல. அதுக்கு தான் சரி டிவியை பார்ப்போம். ரிமோட்டை எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை, எங்கேயாவது தூக்கி போட்டுறது. இந்த வீட்டில் ஒரு பொருளும் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. என்னங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ரொம்ப நாள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மறந்து மறந்துட்டேன். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு? நானே பழசெல்லாம் மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ வேறு மறந்ததை ஞாபகம் வேறுபடுத்தி விடுறோம். இப்போ சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைனாலும் பிரச்சனை. ஓ மை காட், சேவ் மீ. சரி, நம்ம தவமாக தவம் இருந்து ஒரு தட்டான பெற்று வச்சுருந்தோமே, எங்கே ஊர் சுற்றுது பார்த்தியா? கஷ்டப்பட்டு வீடு கடனை உடனே வாங்கி கட்டி வச்சா கதவை உடைக்குது, ஜன்னலை சாத்துது, இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நைனா, என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசுவீங்க. நான் தான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல நைனா, என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசாதீங்க, தரப்பு பட்சியெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப புகழாதீங்க நைனா. என் கொத்தமல்லி கொழுந்தி வாடிச்சலாம், தங்க மயில் வாடி வாடி. ஆமாண்டி ஆமாண்டி, அவன் குழந்த இப்போ தான் வளர ஆரம்பிக்கிறான், தவளும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடு, இல்லைன்னா குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. பாரு, பெற்றவங்க நம்மளே குழந்தைங்களை திட்டலாமா? திட்டலாம்னா கண்டிப்போடு இருக்கணும் தான், அதுக்கு ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடக்கூடாது. அவன் வளர வளர எல்லாம் புரிஞ்சுப்பான். கற்றுக் கொடுக்க தான் போகிறேன், என்னோட முதல் கலையான கராத்தேவை. இப்போ நின்று அடித்தாலே நமக்கு உடம்பு பாடி தாங்காது. இதில் அவனுக்கு வேறு சொல்லி கொடுத்து அவன் பறந்து பறந்து என் மேலே வந்து இப்போ பாய போகிறான். எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆயிடணும் இங்கேருந்து.